Roman letter 7. First question. Name 4 different sources of water. எதாவது 4 different sources of water. நீர் மூலங்களை எதாவது சொல்ல சொல்கிறாங்க. நமக்கு வாட்டர் எங்கிருந்தெல்லாம் கிடைக்குது, ஏதாவது ஒரு 4 எழுதுனா போதும். நான் அண்டர்லைன் பண்ணுறேன், நீங்கள் அந்த நேம் மட்டும் எழுதினாலும் போதும். ரிவர்ஸ், லேக்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், கிரவுண்ட் வாட்டர், இது மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு, ஹவு டு பீப்புள் இன் சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் கெட் வாட்டர் ஃபார் த வேரியஸ் பர்பஸஸ் அப்படிங்கிறாங்க. நகர்ப்புறங்களையும் ரூரல் ஏரியான கிராமங்கள்லையும் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான அந்த நீர் எங்கிருந்து கிடைக்கிறது? நகர்ப்புறங்களில் வந்து எங்கிருந்து கிடைக்கும்? வில்லேஜில் வந்து மக்களுக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்கும்? வில்லேஜில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆறு இருக்கும், ஏரி இருக்கும், குளம் இருக்கும், குட்டை இருக்கும், எடுத்துக்கிறாங்க. இது வில்லேஜில். டவுனில் அவங்க கண்டிப்பாக கிணறு இருக்கும், கேனல்ஸ், கால்வாய் இருக்கும், வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதை அந்தந்த தகுந்த மாதிரி எழுதினா போதும். வில்லேஜஸ் அப்படிங்கிறத லைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் எழுதினா போதும். வில்லேஜஸ் அப்படின்னா என்ன? டவுன் வெல்ஸ், கேனல்ஸ், டேங்க்ஸு, பான்ஸ், ரிவர்ஸ், ஒட்டுக்கா அப்படி காமனாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லேஜாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து அவங்களுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். நெக்ஸ்ட்டு, டேக் அவுட் ஆஃப் த கூல் பாட்டில் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் கீப் இட் ஆன் எ டேபிள். ஆஃப்டர் சம்டைம் யூ நோட்டீஸ் எ புட்டில் ஆஃப் வாட்டர் அரவுண்ட் இட். ஒய்? அதாவது ரெஃப்ரிஜரேட்டர், குளிர்சாதன பெட்டியில் வைத்து குளிரூட்டப்பட்ட ஒரு பீக்கர் இல்லை ஒரு பாட்டில், அதை நம்ம வெளியே எடுக்கிறோம்னு வச்சுக்கோ. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா குளிர்ச்சி ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டிலை அந்த வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதை டேபிள் மேலே வச்சிடறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சாதாரண பாட்டில், அந்த பாட்டிலை கூல் பண்ணணும். என்ன செய்கிறோம்? ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டிலை தூக்கி வெளியே வைக்கிறோம். பாட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, சும்மா எடுத்து பாட்டிலை வச்சுட்டு வெளியே எடுத்துட்டு ஒரு டேபிள் மேலே வச்சிட்டோம். டேபிள் வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி தண்ணியாக அப்படியே ட்ராப்ஸ் அப்படியே வழிஞ்சிருக்கும். அந்த பாட்டிலை சுற்றியும் அப்படியே தண்ணி நிற்கும், சுற்றியும் வடிஞ்சு வந்திருக்கும். சுடிச்சுட்டா தண்ணி, ஏன்னா குளிர்ச்சியாக இருந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே வைக்கிறோம். இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே நமக்கு வந்து ஐஸாக அப்படியே மெல்ட் ஆகி நமக்கு வாட்டராக உருகுதுங்கிறது. அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. த கோல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாட்டில் கண்டெய்னிங் ஐஸ் வாட்டர் கூல்ஸ் த ஏர் அரவுண்ட் இட் ஆன் த வாட்டர் வேப்பர் ஆஃப் த ஏர் கண்டென்சஸ் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாட்டில். காற்றில் நீராவி இருக்குங்கிறதுங்கிறது நமக்கு நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் ஆல்சோ ரிசல்ட் த கண்டென்சன்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ நீராவி என்ன அது நீராவியாக மாறி நீராக குளிர்ச்சி அடைஞ்சு நமக்கு நீராக திரும்பவும் கிடைக்குது, வேற ஒன்றும் இல்லை. வி குட் சி கிளவுட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஒய் டஸ் நாட் இட் ரெய்னி டெய்லி? அதாவது மழை வருவதற்கு மேகங்கள் இருந்தால் மழை பொழியும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போது நம்ம டெய்லியும் தான் மேகங்களை நம்ம பார்க்குறோம், ஆனால் டெய்லியும் மழை வர்றதில்லையே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. வென் வாட்டர் ஆன் த எர்த்ஸ் சர்ஃபேஸ் இஸ் ஹீட்டட் பை த சன், இட் எவாப்ரேட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் இன் டு ஏர். அப்போது அந்த வெப்பமான காற்று என்ன செய்யுது? இந்த வார்ம் ஏர் கேன் ஹோல்ட் மோர் மாய்ஸ்சர் தென் கூல் ஏர். மேலே அட்மாஸ்பியருக்கு மேலே போக போக தான் என்ன ஆகும், குளிர்ச்சி அடைஞ்சு அது நீர்த்துளிகளாக மாறி கண்டென்சஸ் ஆகி, அதாவது கண்டென்சஸ் மீன்ஸ் சுருங்குதல், வாட்டர் வேப்பர் சுருங்கி நீர்த்துளிகளாக மாறி ட்ராப்லெட்ஸாக மாறி தான் நமக்கு வந்து வெயிட் வரும்போது என்ன ஆகும், மேல் நோக்கி போகாது, அது உள்ளே போக முடியாமல் நம்ம கீழ் நோக்கி மழையாக பொழிகிறதுங்கிறத பார்த்தோம். அந்த ப்ராசஸ் வந்து நடந்தால் தான் நமக்கு மழை அப்படிங்கிறது வரும். ஸோ வென் த வார்மர் ஏர், அந்த சூடான வெப்ப காற்று இஸ் கோல், அதாவது குளிர்ச்சி அடைஞ்சு ஈரப்பதத்தோடு என்ன கண்டென்சஸ் ஆகி, அதாவது சுருக்கம், ஆவி வந்து சுருங்குதல் அப்படிங்கிறது நடைபெற்றதுக்கப்புறம் தான் இட் ஆஃப் அண்ட் ரெய்னி மோர் ஹெவி, அப்போ தான் மழை அப்படிங்கிறது உருவாகும். மேகம் இருந்தாவே நமக்கு மழை வராது. இது ஃபோர்த்து கொஷின். ஃபிஃப்த்து கொஷின், நேம் த பிளேசஸ் வேர் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இஸ் ஏர். சாரி, நேம் த பிளேசஸ் வேர் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் ஆஸ் ஐஸ். நீர் வந்து பனிக்கட்டியாக காணப்படும் இடங்கள் மட்டும் கேட்குறாங்க. எங்கே வந்து தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக இருக்கும்? இமயமலை பகுதிகளில், மலைப்பிரதேசங்களில் இல்லையா, அதுதான் நம்ம சொல்லலாம். அந்த இடத்தினுடைய பேர் மட்டும் எழுதினால் போதுமானது. ஐஸ் கேப், ஐஸ் பெர்ஜஸ், ஐஸ் கேப்ஸ், மவுண்ட் ஆல் மவுண்டன்ஸ், கிளேசியர்ஸ் அண்டு போலார் ரீஜன். எக்ஸாம்பிள் இமயமலை பகுதிகள், இமாலயாஸ். நீங்கள் அது மட்டும் எழுதினா போதும். சிக்ஸ்த் கொஸ்டின், ஹவு டு அக்வாட்டிக் அனிமல்ஸ் மேனேஜ் டு லிவ் இன் ஆர்க்டிக் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள்?
அதாவது ஆர்க்டிக் மற்றும் அண்டார்க்டிக் பகுதிகளில் வாழக்கூடிய நீர்வாழ் விலங்குகள் எவ்வாறு உயிர் வாழ்கிறது, எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் வந்து எப்படி வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி. நீர்வாழ் விலங்குகள் இது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து லெசன்லேயே படிச்சிருக்கோம். ஆர்க்டிக் அண்ட் அண்டார்க்டிக் அனிமல்ஸ் வார்ம் ப்ளோடட் அனிமல்ஸ் அண்ட் தே மெயின்டைன் சிமிலர் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் டு ஃபார்ம் ப்ளோடட் அனிமல்ஸ் இன் எனி அதர் கிளைமேட் ஸோன், தட் இஸ் 35 to 42 degrees அந்த செல்சியஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்பேசஸ். தே ஹாவ் டு கீப் ஹை பாடி டெம்பரேச்சர் டு ரிமைன் ஆக்டிங். அதாவதுக்கு வாழக்கூடிய போதுமான அந்த வெப்பநிலை அதுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா, தண்ணிக்கு கீழே அந்த குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய அந்த விலங்குகளுக்கு தேவையான வெப்பம் நிலை நமக்கு வந்து கிடைக்குது. அது கிடைக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டெம்பரேச்சருக்கு டிபெண்ட் பண்ணி இருக்குது இல்லையா, அந்த கிளைமேட் தகுந்த மாதிரி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து அந்த விலங்குகள் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அந்த அந்த டெம்பரேச்சர் அதுதான் மெயின்டைன், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதாவது இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு வந்து நம்ம ரெண்டு இதில் நம்ம படித்தோம். ஒன்று கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் வேர் இட் ஃபால்ஸ், இன்னொன்று கலெக்டிங் ஃப்ளோயிங் ரெயின் வாட்டர். இந்த ரெண்டினுடைய அந்த நேம் மட்டும் எழுதினாலும் போதும். அதாவது என்னென்னா, மழை எங்கே வந்து பெய்தோ அங்கேயே போய் கலெக்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து அதாவது ஃபால், அதாவது ஃப்ளோயிங் ரெயின் வாட்டர், அதாவது மழை தண்ணி வேகமாக ஓடிட்டுருக்கு, அங்கே போய் நாம் என்ன செய்கிறது, மழை நீரை நாம் வந்து ஒரு டேங்கோ தொட்டியோ கட்டி நாம் வந்து அங்கே வந்து சேமித்து வைக்கிறது. இந்த மாதிரி மழை எங்கே பொழிகிறதோ அந்த இடத்துலையே, இப்போ உதாரணமாக நம்ம வீட்டு மாடியில் பார்த்திங்கன்னா மழை தண்ணி பெய்யுது இல்லையா, அது என்ன செய்வோம், ஒரு பைப் வழியாக கொண்டு வந்து நாம் வந்து கலெக்ட் பண்ணி பூமிக்குள்ளே விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி. இன்னொன்று வந்து தொட்டி கட்டி நீர்த்தேக்கங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி தொட்டி மாதிரி டேங்க்கு மாதிரிலாம் கட்டி நம்ம மழை நீரை வந்து சேகரிக்கிறது. அது வந்து ஓடுற தண்ணியாக இருக்கணும், மழை பெஞ்சு அப்படி வெள்ளமாக ஓடணும், அப்போ தான் நம்ம வந்து ஒரு டேங்கில் நம்ம ஃபில் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் இருக்குது. நீங்கள் அந்த ஏபி அப்படிங்கிறத மட்டும் எழுதினால் போதும். ஏபி கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் வேர் இட் ஃபால்ஸ், கலெக்டிங் ஃப்ளோயிங் ரெயின் வாட்டர், இந்த ரெண்டும் நீங்கள் எழுதினால் போதும். ஸோ செவன்த் ரோமில் உங்களுக்கு ஒரு 7 questions இருக்குது, நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் படிச்சுட்டு சிம்பிளாக எழுதுங்க. மேக்ஸிமம் நானே வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்கேன், தேவையானதை மட்டும் நீங்கள் எழுதினால் போதும் அப்படின்னு. ஸோ செவன்த் ரோமன் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். சரி, ஸோ இதனுடைய கண்டினியூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.